அடுத்த கேட்டகரி பெஸ்ட் டெபு இதை வழங்குறதுக்கு டைரக்டர் நலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜயகுமார் உரியடி. வணக்கம் விஜயகுமார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இந்த கதை நீங்க எழுதி நீங்க தயாரிச்சு நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த கதை எழுதும் போதே இதோட நாயகனா உங்களை நினைச்சுக்கிட்டு தான் நீங்க எழுதுனீங்களா? ஆமாங்க, அது நான் தான் அந்த பையன். அது கஷ்டம் அந்த மாதிரி பையனை பிடிக்கிறது. ஓ, நீங்க யாருமே ஹீரோ டைரக்டர் ஹீரோ ஹீரோவே நான் அதை பார்க்கல. ஏதோ ஒரு கேரக்டரு, எப்படி அங்கே போய் நடிச்சு காட்ட போறேன் எல்லாருக்கும். லெட்ஸ் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. அப்புறம் சின்ன வயசுல சினிமான்ற ஒரு மீடியம் மேல ஆர்வம் வந்ததுக்கு காரணம், வீட்டில் டிவி கூட பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரோட படம் வந்தால் மட்டும் சண்டை போட்டு சாப்பிடாம அழுது புரண்டு அவர் படத்துக்கு மட்டும் காசு கொடுத்து தியாகராஜா தேட்டர் திருவான்மையூரில் படம் பார்க்க அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அவர் முன்னாடி நான் ஸ்டேஜ் ஏறி ஒரு அவார்டு வாங்குறது நன்றி தலைவா. ஐ லவ் யூ தலைவா. ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ட்ஸ் டு சே. லவ் யூ ஸோ மச். இப்போ சூப்பர் விஜயகுமார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் கடைசியாக ஒரு சாரி, இந்த படம் வந்து உப்மா படம்னு சொல்லுவாங்கல்ல, உரியடி வாச உப்மா படம் ரிலீஸ் பண்ணும்போது, அப்புறம் அந்த படத்தை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய கொண்டாடினாங்க. அதோட உண்மையான நோக்கத்தை உணர்ந்து ஆனந்த விகடனும் நாலு பக்க கவரேஜ் கொடுத்தாங்க. இந்த படத்தை எப்படியாவது மற்றவங்க பார்த்துடணும்னு சொல்லி எண்ணி எழுதிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த விருது சமர்ப்பம். நன்றி. லவ் யூ ஆல்.